இருக்கு. டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்ட டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு இடைக்கால ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம், டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் கைது செய்யப்பட்ட டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு இடைக்கால ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கிறது. ஜாமீன் தொடர்பாக உச்சநீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. முன்னதாக அமலாக்கத்துறை ஜாமீன் வழங்க மறுப்பு தெரிவித்த நிலையில் தற்போது உச்சநீதிமன்றம் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு இடைக்கால ஜாமீன் வழங்கியிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு செய்தி அறையிலிருந்து செய்தியாளர் அபிநயா இணைகிறார். அபிநயா, விவரங்கள். அனந்தா, மிக முக்கியமான ஒரு நகர்வாக இதனை பார்க்க வேண்டியிருக்கிறது. அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு இடைக்கால ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த ஜாமீன் June 1 வரைக்கும் அவருக்கு இடைக்கால ஜாமீன் வழங்கப்படுவதாக உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தற்போது அறிவித்திருக்கிறார்கள். இந்த PMLA சட்டத்தின் அடிப்படையிலும் கடந்த காலங்களிலும் ஒப்பிட்டு பார்க்கும்பொழுது முதல் முறையாக இது போன்ற ஒரு வழக்கில் ஒரு ஜாமீன் வழங்கப்பட்டிருப்பது என்பது மிக முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. அமலாக்கத்துறை கடுமையான எதிர்ப்பை இதில் பதிவு செய்திருந்தாலும் கூட இந்த இடைக்கால ஜாமீன் வழங்குவதற்கான முடிவை உச்சநீதிமன்றம் எடுத்திருக்கிறது. இதற்கான பல்வேறு காரணங்களையும் நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் சுசித்ராவிடம் கேட்கலாம். சுசித்ரா, இப்போ இடைக்கால ஜாமீன் வழங்குவதற்கான காரணங்களாக நீதிபதிகள் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் குறிப்பிட்டிருக்காங்க? அப்படியே, டெல்லி முதல்வர் கெஜ்ரிவாலுக்கு தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக இடைக்கால ஜாமீனை வரும் June 1 வரை வழங்கி உச்சநீதிமன்றத்தினுடைய 2 கொண்ட அமர்வானது உத்தரவாக பிறப்பித்திருக்கிறது. மிக முக்கியமாக அவர் சட்டவிரோத பண பரிவர்த்தனை சட்டத்தின் கீழ் அவர் கைது செய்யப்பட்டு அழைக்கப்பட்டிருந்தாலும் கூட அவர் ஒரு மாநிலத்தினுடைய முதல்வராக உள்ளார். இதற்கு முன்னதாக அவர் மீது எந்த ஒரு குற்றங்களும் நிரூபிக்கப்படவில்லை. இந்த வழக்கிலும் விசாரணை என்று நடைபெற்று வருகிறது என்ற ஒரு காரணத்தை நீதிபதிகள் தற்பொழுது தெரிவித்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையிலும் இந்த ஒரு இடைக்கால ஜாமீன் என்று தற்பொழுது முதற்கட்டமாக அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு வழங்கப்படுகிறது என்ற ஒரு கருத்தையும், அதே சமயம் அவர் இந்த சமயத்தில் முதல்வராக எந்த ஒரு கோப்புகளும் கையெழுத்திட மாட்டார் என்ற ஒரு உத்தரவையும் தற்பொழுது உச்சநீதிமன்றமானது தெரிவித்திருக்கிறது. மிக முக்கியமாக இந்த வழக்கை பொறுத்தளவில் அமலாக்கத்துறையானது கடுமையான எதிர்ப்புகளை அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு அந்த ஜாமீன் வழங்குவதற்கு முன்வைத்தது குறிப்பிடத்தக்கது. அதாவது ஒரு முதல்வருக்கு முதல்வராக ஒருத்தருக்கு சிறப்பு சலுகைகளை நீதிமன்றம் வழங்கக்கூடாது. இது போல் ஒருத்தருக்கு ஜாமீன் வழங்கும் பட்சத்தில் இன்னும் பல்வேறு மனுக்கள் என்பது தாக்கலாகும். ஏற்கனவே அம்ரித்பால் சிங் என்ற ஒரு MPயும் தனக்கு இடைக்கால ஜாமீன் வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வலியுறுத்தி, அதாவது பரப்புரைக்காக இடைக்கால ஜாமீன் வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வலியுறுத்தி தாக்கல் செய்துள்ளார். இது போன்ற கூடுதல் மனுக்கள் தாக்கல் செய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தற்பொழுது துஷார் மேத்தா மத்திய அரசினுடைய விளக்கினர் தெரிவித்தது குறிப்பிடத்தக்கது. ஆனால் அதற்கு நீதிபதிகள் கடுமையான ஒரு ஆட்சேபனையை தெரிவித்தார்கள். அமலாக்கத்துறையுடைய கருத்தை ஏற்க முடியாது எனவும், இது போன்ற சில நபர்களுக்கான ஒரு சில விலக்குகள் என்பது சட்டத்தின் கீழ் வழங்கப்பட்டுள்ளது, அதை கருத்தில் கொண்டு அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு இந்த இடைக்கால ஜாமீன் வழங்குவது எந்த ஒரு தப்பும் இல்லை என்ற ஒரு கருத்தை நீதிபதி சஞ்சய் கன்னா மீண்டும் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். இது போன்ற வேறு எந்த ஒரு வழக்கிலும் வழங்கப்படாமல் இருந்தாலும் ஒரு சில காரணங்களுக்காக வழங்குவதில் எந்த ஒரு தவறும் இல்லை எனவும், அந்த சமயத்தில் அவர் முதல்வராக எந்த ஒரு அரசாங்க பணியிலும் ஈடுபட மாட்டார் என்ற ஒரு உத்தரவாதம் என்று அரவிந்த் கெஜ்ரிவால் தரப்பில் வழங்கப்பட்டுள்ளது. பின்னர் என்ன பிரச்சனை இருக்கிறது என்ற ஒரு கேள்வியை அமலாக்கத்துறைக்கு நீதிபதிகள் இன்றைய விசாரணையின் பொழுது முன்வைத்தார்கள். அதனை ஏற்றுதான் தற்பொழுது இடைக்கால ஜாமீனை தேர்தலில் பரப்புரை செய்வதற்காக தற்பொழுது டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு வழங்கியிருக்கிறது. உடனடியாக இந்த உத்தரவினுடைய நகலானது கிடைக்கப்படும் பட்சத்தில் அது நேரடியாக இங்கே திகார் சிறையினுடைய அதிகாரிகளுக்கு வழங்கி உடனடியாக அவர் ஜாமீனில் இன்று இரவு அல்லது நாளைக்குள் வெளியாவார் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. அவருக்கு அதற்கு முன்னதாக மருத்துவமனையில் பரிசோதனையும் செய்யப்படும் என்ற ஒரு எதிர்பார்ப்பும் நிகழ்கிறது. இந்த காலகட்டத்தை பொறுத்தளவில் போதுமான, அதாவது தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டதற்கான ஒரு காலகட்டம் என்பது அவருக்காக பேசலாம். தற்போது மூத்த பத்திரிகையாளர் திரு ராதாகிருஷ்ணன் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். சார், வணக்கம். இப்போ அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு இடைக்கால ஜாமீன் வழங்கி உச்சநீதிமன்ற நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்காங்க. கடுமையான எதிர்ப்பு அமலாக்கத்துறை சொல்லி இருந்தாலும் கூட இந்த ஜாமீன் வழங்கியிருப்பது எவ்வளவு முக்கியத்துவமான ஒன்றாக பார்க்க வேண்டியுள்ளது? இது நிச்சயமாக ஜஸ்டிஸ் டிலேடு, ஜஸ்டிஸ் டினைடு என்ற அந்த ஒரு பொருளைதான் நான் பார்க்க வேண்டும். ஏனென்றால் அவரை வந்து பிடித்து உள்ள வைக்கிறதுக்கு முகாந்திரமே கிடையாது. ஒரு தேர்தல் காலத்தில் தேர்தல் ஆணையம் இருக்கின்ற தேர்தல் ஆணையத்தினுடைய
அந்த விதிமுறைகள் மாடல் கோடு வந்த பிறகு அவரை வந்து கைது செய்கிறார்கள். தேர்தல் ஆணைய அந்த ஒப்புதலை பெறவில்லை, அப்படி ஒரு ஒப்புதல் தேவையில்லை என்று ஈடி கூறுகிறது. அதன் பிறகு ஒரு சுப்ரீம் கோர்ட் வந்து இத்தனை காலம் வந்து அவரை வந்து சிறையில் வைக்க வேண்டிய அவசியம் என்ன, ஒரு ப்ரூஃப் இல்லாத ஒரு கேஸ், அதுலயும் வந்து தேர்தலுக்கு பின்னாலேயும் என்று முதலமைச்சர் வந்து ஃபிளைட் ரிஸ்க் என்று ஏதாச்சும் ஒரு ஏஜென்சிக்கு தைரியம் வருமா ஒரு கோர்ட்ல போய் சொல்றாங்க. அப்படி இருந்தும் கூட இத்தனை காலம் அவரை சிறைப்படுத்துவதே தவறு என்று நான் கூறுகிறேன். பட் இது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, ஏறத்தாழ வைகோ வந்து 2004 வெளியே வரும்போது எந்த அளவுக்கு 2003 கடைசியில வெளியே வரும்போது எந்த அளவுக்கு ஒரு குரு ஒரு உத்தேகம் வந்ததோ கட்சிக்கும் அதே மாதிரி கூட்டணியும், அதே மாதிரி நிச்சயமாக இந்தியா கூட்டணிக்கு பெருமளவில் வலு சேர்க்கின்ற வகையில் வந்து இது இருக்கும் என்ற விஷயத்தில் வந்து எனக்கு மாற்றுகிறது கிடையாது. இல்ல முக்கியமா அமலாக்கத்துறை தரப்புல இருந்து இவரோட ஜாமீனுக்கு கடுமையான எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. இது வந்து ஒரு ரூல் ஆஃப் லா அண்ட் ஈக்வாலிட்டி அப்படின்றத மீறக்கூடிய ஒரு செயலாவும் அமைஞ்சிரும், அரசியல்வாதிகளுக்கு தனி சட்டம், பொதுமக்களுக்கு தனி சட்டம் என்ற ஒரு உதாரணத்தை காமிச்சிடும்ன்ற மாதிரியான எதிர்ப்புகள் எல்லாம் இருந்தது. அப்படியான விஷயங்கள் தாண்டி தற்பொழுது இவர்களுக்கென்று சில சலுகைகள் இருக்கத்தான் செய்கிறது அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க உச்ச நீதிமன்ற நீதிபதிகள். அதை பற்றி உங்களோட கருத்து என்ன சார்? நிச்சயமாக ஒரு வாதத்துக்காக அதெல்லாம் பேசலாமே, அது வந்து ஒப்புக்கொள்ளக்கூடிய ஒரு வாதம் கிடையாது. அப்ப அப்ரூவர்னுடைய கேஸ் என்னாச்சு? அப்ரூவர் ஏன் வெளியெடுக்கிறார்? இந்த அதாவது கேஸுக்கு முகாந்திரமே வந்து ஒரு நபர் இருக்காரு இல்லையா, அந்த நபரை வந்து விட்டு விட்டு யாரை பிடிக்கிறாள் பாத்தீங்கன்னா அரசியல்வாதிகளை மட்டும், ஒரு கவிதானாலும் சரி ஒரு அரவிந்த் கெஜ்ரிவாலி ஆனாலும் சரி இவர்களை தான் சிறைப்படுத்திருக்கிறார்கள். இது ஏன் சிறைப்படுத்திருக்காங்க பாத்தீங்கன்னா, இடி என்பது ஒரு கூலிப்படையாக மாறிட்டு இருக்கிறது ஆளுங்கட்சியினுடைய, குறிப்பாக நரேந்திர மோடியினுடைய அமித்ஷாவினுடைய கூலி பயிர பணிகளாக இன்னைக்கு வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். இதனுடைய விளைவாகத்தான் இன்னைக்கு ஹேமந்த் சோரன் கூட ஜெயிலில் இருக்கிறார். ரெண்டு முதலமைச்சர்களை சிறைப்பிடித்து ஒரு தேர்தல் நடத்துவது இதுதான் முதல் தடவை 1947 இருந்து இது மட்டும் 75 வருஷ காலத்தில் வந்து இல்லாத ஒரு விஷயம் வந்து இன்னைக்கு நடந்திருக்கிறது. இது நிச்சயமாக இது ஒரு பெரும் அவலம், இந்தியன் டெமோக்ரசிக்கு அவலம், சுப்ரீம் கோர்ட்டுக்கும் ஒரு அவலம். அவர்கள் எப்போ இவர்களை வந்து விடுவித்திருக்க வேண்டும். இது தேர்தல்ல என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கும்? நிச்சயமாக இன்னைக்கு பாருங்க அவர் வந்து இந்த ஆர்டர் காப்பி வந்து ஜெயிலுக்கு போனோம்னா ரிலீஸ் பண்ணுவாங்க. இது இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, அது ஆர்டர் காப்பி போய் சேருமா என்ற அந்த பிரச்சனை மட்டும்தான் இருக்கிறது. அதுலேயும் வந்து சில செல்மிஷங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. இன்னைக்கு வரவில்லை என்றால் அவர் வந்து அடுத்ததாக திங்கட்கிழமை தான் வெளியே வர முடியும். ஆனால் இன்னைக்கு வெளியே வந்தால் இன்னைக்கு ஒரு பெரிய ராலி வந்து இந்தியா கூட்டணி வந்து டெல்லியில் நடத்ததாக இருக்கிறது. அது பொறுத்திருந்து பார்ப்போம் எப்ப நடக்கிறது என்ன தெரியவில்லை. ஆனா வெளியே வந்தால் எப்படி ஒரு சசிகலா வந்ததுக்கே வந்து அந்த அளவுக்கு ஆரவாரம் வந்து நாம் பெங்களூர்ல இருந்து சென்னை வர நாம் பார்த்தோம். அதை விட ஒரு 100 மடங்கு அதிகமாக இன்னைக்கு வந்து டெல்லி மக்கள் வந்து வீதிக்கு வந்து இவரை வந்து அழைத்து நாங்கள் பிஜேபி செய்தது தவறு என்று கூற போறார்கள். அடுத்ததாக இங்கேயும் பஞ்சாபிலையும் அவர் வந்து நிச்சயமாக பிரச்சாரம் செய்யக்கூடிய அந்த வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் நாம் பெயில் கண்டிஷன் பார்க்க வேண்டும். இவருக்கு டெல்லியிலிருந்து வெளியே போக முடியுமா என்ற அந்த பெயில் கண்டிஷனையும் பார்க்க வேண்டும். அந்த அன்கண்டிஷனல் பெயிலாக இருந்தால் நிச்சயமாக அவர் வந்து பஞ்சாபிலையும் அவர் வந்து நிச்சயமாக தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்ள முடியும். இனி வேண்டுமென்றால் பாக்கி இருக்கின்ற இடங்களுக்கும் அவர் செல்லக்கூடிய அந்த வாய்ப்பு இருக்கிறது. நிச்சயமாக எப்படி வைகோ வெளியே வரும்போது எந்த அளவுக்கு எழுச்சி வந்து தமிழ்நாட்டில் இருந்ததோ அதே எழுச்சி நான் வந்து இந்தியா முழுவதுக்கும் அரவிந்த் கெஜ்ரிவால் வெளியே வந்ததிலிருந்து காணுகிறேன். நன்றி திரு ராதாகிருஷ்ணன், இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. தொடர்ந்து நம்மோடு பேசுவதற்காக பாஜகவிலிருந்து திரு ஆசீர்வாதம் ஆச்சாரிய இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சார். அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு இடைக்கால ஜாமீனை வழங்கியிருக்கிறது உச்சநீதிமன்றம், அமலாக்கத்துறையுடைய கடும் எதிர்ப்பு கொடுக்கப்பட்டாலும் கூட, இது பற்றி உங்களுடைய முதற்கட்ட பார்வை என்ன? வணக்கம். இது வந்து ஒரு இன்டரிம் பெயில் தான், அதாவது 1st வரை ஒரு பெயில். அதுல வந்து என்னென்ன கண்டிஷன் அப்படின்றது வந்து இப்ப மிக விரைவில் தெரிய வரும். அந்த கண்டிஷன்ல வந்து அவரு ஒன்லி பிரச்சாரம் மட்டும்தான் பண்ண முடியுமா, ஏன்னா ஏற்கனவே வந்து அவர் சீஃப் மினிஸ்டரா பணியாற்ற முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுல சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸே வந்து போன தடவை ஹியரிங் நடக்கும்போது சொல்லியிருக்காங்க, நீங்க சீஃப் மினிஸ்டரா எந்த ஒரு கோப்புகள்லையும் கையெழுத்துப்படக்கூடாது, சீஃப் மினிஸ்டர்ன்ற முறையில எந்த ஒரு அபிஷியல் மீட்டிங்கும் கன்வீன் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரியான கண்டிஷன்ஸ் போட்டிருக்காங்க. அதனால இந்த கண்டிஷன்ஸ் அவர் வந்து ஃபுல்ஃபில் பண்ணும்போது அந்த ஒரு அக்யூஸ்டுன்ற முறையில் அவருக்கு வந்து பெயில் கொடுத்துருக்கிறதுக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு முழு அதிகாரம் உண்டு. அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி அவங்க கொடுத்துருக்காங்க. அதுவும் ஒரு இன்டரிம் பெயில் தான், இது ஒரு பெர்மனன்ட் பெயில் கிடையாது. ஜூன் 2nd அவர் திரும்பி சரண்டர் ஆகணும்.
ஸோ அப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையில அவர் இதுக்கு முன்னாடி பேசினவர் வந்து இது ஒரு மிகப்பெரிய புரட்சியை வந்து வெடிக்கும், சசிகலா வெளியில வரும்போது எப்படி இருந்துச்சோ அது மாதிரி இருக்கும், டெல்லி முழுக்க வந்து மிகப்பெரிய ஒரு எழுச்சியா இருக்கும் அப்படின்னா சொன்னாரு. அது மாதிரி இங்க எங்கேயுமே அது மாதிரி தெரியல. நான் இன்ஃபேக்ட் டெல்லியிலேருந்து தான் இப்ப நான் பேசிட்டு இருக்கிறேன். ஸோ ஒரு அக்யூஸ்டுன்ற முறையில அவருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அது இன்டரிம் பெயிலா தான் நாங்க பாக்குறோம். அதுல வந்து என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அதுல கண்டிப்பா என்னென்ன கண்டிஷன்ஸ் போடணும் அப்படின்றதையும் அவங்க சொல்லியிருப்பாங்க. இந்த ஃபுல் ஆர்டர் வரும்போது நம்ம இதை பத்தி விரிவா பேசலாம். இணைப்பில் வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு ஆசிர்வாதம் ஆச்சாரி. அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு இந்த இடைக்கால ஜாமீன் வழங்கப்பட்டது என்பது ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. இதில் மீண்டும் அவர்கள் இது இடைக்கால ஜாமீன் தான் என்று சொல்லப்பட்டிருந்தாலும் June 2 அவர் மீண்டும் ஆஜராக வேண்டும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. இது குறித்து நம்முடைய செய்தியாளர் சுசித்ராவிடம் கேட்கலாம். சுசித்ரா, இப்போ இடைக்கால ஜாமீன் என்பது குறிப்பாக June 2 வரைக்கும் என்று சொல்லப்பட்டதற்கான காரணமாக என்ன சொல்லியிருக்கிறாங்க, என்ன நிபந்தனைகள் விதிக்கப்பட்டிருக்கு? அவர் இன்றைய உத்தரவை பொறுத்தளவில் மிக முக்கியமாக ஒரு 3 கருத்துக்களை முக்கிய முக்கிய உத்தரவுகளைத்தான் நீதிபதிகள் பிறப்பித்திருக்கிறார்கள். குறிப்பாக மக்களவை தேர்தலுடைய அந்த பரப்புரையை கருத்தில் கொண்டு இந்த ஒரு இடைக்கால ஜாமீன் என்பது அவருக்கு வழங்கப்படுகிறது என்ற ஒரு தெளிவான ஒரு உத்தரவை தான் நீதிபதிகள் இன்று தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் அதே சமயம் வரும் June 1 வரைக்கும் மட்டுமே அவருக்கான அந்த இடைக்கால ஜாமீன் என்பது வழங்கப்படும் எனவும், வரும் டெல்லியை பொறுத்தளவில் வரும் 25 அந்த ஒரு தேர்தல் என்பது முடிவடையோடு அதற்கு பின்னர் பஞ்சாபிலும் அந்த ஒரு தேர்தலுடைய அந்த தேர்தல் பரப்புரைகள் என்பது வரும் 28-30 முடிவடைவதை கருத்தில் கொண்டு 1 வரை அவருக்கான அந்த இடைக்கால ஜாமீனை வழங்குவதாகவும், அதற்கு மேல் வழங்க முடியாது என்ற ஒரு திட்டவட்டமான உத்தரவை தான் நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அரவிந்த் கெஜ்ரிவால் தரப்பை பொறுத்தளவில் June 5 வரைக்குமான தங்களுக்கு ஒரு அந்த இடைக்கால ஜாமீன் என்பது வழங்கப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்தது குறிப்பிட்டார். அதற்கு அதை ஏற்க மறுத்து June 1 வரை மட்டுமே நீதிபதிகள் குறிப்பிட்டிருக்கலாம். தற்போது ஓய்வு பெற்ற IAS அதிகாரி திரு பாலச்சந்திரன் நம்முடைய இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சார். இப்ப அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு இடைக்கால ஜாமீன் வழங்கியிருப்பது என்பதும் அவருக்கு பிரச்சாரம் செய்வதற்கான வாய்ப்பு வழங்கப்பட்டிருப்பது என்பதும் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு? இது சரியான முடிவு. No. 1 சுப்ரீம் கோர்ட் எடுத்த முடிவு சரியான முடிவு. ஏன்னா என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் திரும்ப திரும்ப என்ன சொன்னாங்க, அரசியல்வாதிங்கிறது எந்த எக்ஸெப்ஷனும் கொடுக்கக்கூடாது, இவருக்கு மட்டும் பெயில் கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. அதாவது இங்க 2 இஷ்யூ இருக்கு. அவங்க சொன்ன அந்த பாயிண்ட் கரெக்ட், அரசியல்வாதிங்கிறதுக்காக பெயில் கொடுக்கக்கூடாது. ஆனால் ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டும் என்றால் லெவல் பிளேயிங் ஃபீல்டு வேணும். அப்போ ஒரு கட்சியின் முக்கிய தலைவர் உள்ள வச்சுட்டு அவருக்கு வாய்ப்பு கொடுக்காம, அவருடைய கட்சியின் கொள்கையில பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுக்காம இருக்கிறது ஜனநாயகத்துக்கு ஊறு விளைவிப்பது. அதனால வந்து தே ஹவ் டேக்கன் அ லார்ஜர் வியூ. சுப்ரீம் கோர்ட் வந்து சரியான தீர்ப்பு சொல்லியிருக்காங்க. அவங்க சொன்னது வந்து 1 வரைக்கும் உங்களுக்கு நாங்கள் வந்து இன்டரிம் பெயில் கொடுக்குறோம், உங்களுடைய ஜனநாயக கடமை ஆற்றி விட்டு நீங்க வந்துருங்க மறுபடியும் அப்படின்னு சொல்லி சொன்னது. இது மிக மிக சீரிய தீர்ப்புன்னு நான் நினைக்கிறேன். இப்போ கடந்த 5 123 தேர்தல்கள் நடந்திருக்கு. அப்போ இதுல பிரச்சாரம் பண்றதுக்காக ஜாமீன் வழங்கணும் அப்படின்ற முடிவெடுத்தா எந்த அரசியல்ல ஈடுபட்டிருப்பவர்களையும் கைது செய்ய முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டுரும் அப்படின்ற விளக்கத்தை எல்லாம் அமலாக்கத்துறை சொல்லியிருந்தாங்க. இது நீங்க என்ன மாதிரியான பாயிண்டா பாக்குறீங்க? அமலாக்கத்துறை வந்து இவரை கைது செய்யறதுக்கு வந்து 2 டைம் இருந்தது. எதுவுமே செய்யாம தேர்தல் நடக்கிறதுக்கு முன்னாடி வந்து ஹைகோர்ட்டுக்கு போய் இவருக்கு நாங்கள் 7 சம்மன் கொடுத்தோம், இவரை வரவே இல்லை. ஏன், 2 சம்மன் முடிஞ்ச உடனே போயிருக்க வேண்டியதானே ஹைகோர்ட்டுக்கு. அப்ப ஹைகோர்ட் வந்து உத்தரவு கொடுக்கும், அப்ப இவங்க வந்து நேரில் போகலாம். ஏன்னா ஹைகோர்ட் நிச்சயமா உத்தரவு கொடுக்கும், சம்மன் நீங்க வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் உத்தரவு கொடுக்கும். அப்ப அந்நாரு இவங்க போயிட்டு அவருடைய வீட்டில் உட்காந்து விசாரிச்சு அரெஸ்ட் பண்ணலாம். இந்த அரெஸ்ட் வந்து அவங்க 1.5 முன்னாடி 1 முன்னாடியே பண்ணிருக்க முடியுமே, இப்ப ஏன் பண்ணாங்க? இவர் தேர்தலில் பங்கெடுக்க கூடாதுங்கிறதுக்காகத்தான் திட்டமிட்டு நடத்தப்பட்டது அப்படிங்கிற ஐயம் வரத்தான் செய்யும். அதைத்தான் நீதிபதிகள் வந்து மனசுல வச்சிருக்காங்க. அதனால இது வந்து 138 பேர் இருந்தது, 138 தேர்தல் நடந்ததுலாம் சொல்றது அர்த்தம் கிடையாது. த டைமிங் ஆஃப் ED இஸ் வெரி குரூஷியல் அண்ட் வெரி பேட். அமலாக்கத்துறை இந்த கடும் எதிர்ப்பை தெரிவிச்சிருந்தாலும் கூட இவர் முதல்வராக இருக்கக்கூடிய நிலையில அவருக்கான சில இடங்கள் இருக்கத்தான் செய்யுது, அதையும் கருத்தில் கொள்ள வேண்டிய ஒரு தேவை இருக்கு அப்படின்ற கருத்தையும் உச்சநீதிமன்றம் நீதிபதிகள் சொல்லியிருக்காங்க. அது பற்றி உங்களுடைய பார்வை? ஆமா, சரியா சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஒரு முதலமைச்சர் திரும்ப திரும்ப ஒரே ஒரு கேள்விதான் எழுப்பப்படுகிறது. நீங்க வந்து 3 குற்றவாளிகளாக ஏற்கனவே இதுல சார்ஜ்ஷீட் உள்ள குற்றவாளி, இந்த மாதிரியான குற்றவாளிகள் நிறைய பேர் அரசியல் இருக்காங்க, நிஜம்தான். ஆனா அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு அப்படிப்பட்ட குற்றம் எதுவும் பண்ண ஒரு குற்றவாளி கிடையாது. அவரு அவர் மேல ஒரு குற்றம் சுமத்தப்பட்டிருக்கு, அதுக்கு விசாரிக்கணும். விசாரிச்சு அதுக்கு வந்து சார்ஜ்ஷீட் பண்ணணும்.
கேள்வி என்னன்னா, நீங்க 2 வருஷமா எதுக்கு அதை தாமதப்படுத்திக்கிட்டே இருந்தீங்க? ஒரு முதலமைச்சராக இருக்க ஒருத்தர், ஒரு கட்சியுடைய முதல் பொறுப்பில் இருக்கிற ஒருத்தர், அந்த ஆம் ஆத்மி பார்ட்டி வந்து இவங்களுக்கு பெரிய இடங்கலா இருக்கு ஆளுங்கட்சிக்குங்கிறது உண்மை. இத்தனையே மனசுல வச்சு பார்க்கும் பொழுது இது திட்டமிட்டு ஈடியின் துணை கொண்டு பிஜேபி தன்னுடைய அரசியல் நோக்கங்களை பயன்படுத்திக் கொள்ள முயல்கிறது அப்படின்னு தான் சந்தேகம் வருது. அதைத்தான் இவங்க வந்து நீதிபதிகள் வந்து மனசுல வச்சிருக்காங்க. அல்டிமேட்லி டெமோக்ரசி இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் ஆஃப் அவர் லைஃப். இந்திய நாட்டின் குடியரசு தத்துவம் என்பது மிக மிக முக்கியமானது. அந்த குடியரசு தத்துவத்துக்கு இடங்களாக எதுவுமே வரவிடக்கூடாது. அதனாலதான் இப்படி பிஎம்எல்ஏ ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்தோம், நார்மலான ஜாமீன் கொடுக்க முடியாம இருந்தோம், இன்டரிம் பெயில் கொடுத்திருக்காங்க, இடைக்கால ஜாமீன் கொடுத்திருக்காங்க. இதுதான் மிகச்சிறந்த தீர்வுன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இந்த காலகட்டத்தில் அவர் பிரச்சாரங்கள்ல ஈடுபடும் போது மக்கள் வந்து அதை என்னவா பர்சீவ் பண்ணுவாங்க? இவரோட பிரச்சாரத்தை இப்போ ஜெயில இருந்துட்டு வந்திருக்கார் அப்படின்னு பார்ப்பாங்களா, அல்லது ஜாமீன் கொடுக்கப்பட்டது அப்படின்றது வந்து ஒரு இடைக்கால நிவாரணமாக அந்த கட்சி பார்க்கலாம், ஆனா மக்கள் என்னவா பார்ப்பாங்க? இது மக்கள்கிட்ட இவர் என்ன சொல்றாருங்கிறத பொறுத்து இருக்குங்க, மக்கள்கிட்ட இவர் என்ன கன்வின்ஸ் பண்றாருங்கிறத பொறுத்து இருக்கு. அது கெஜ்ரிவால் வந்து அது கெஜ்ரிவால் என்ன பேசுறாங்கிறத பார்ப்போம், அதுக்கப்புறம் மக்கள் எப்படி எடுக்கிறாங்கன்னு பார்ப்போம். இப்பயே நம்ம அதை பத்தி ஜோசியம் சொல்ல முடியாது. அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கான இந்த இடைக்கால ஜாமீன் என்பது வழங்கப்பட்டிருப்பதும் இதற்கான சில நிபந்தனைகளோடு June 2 மீண்டும் அவர் ஆஜராக வேண்டும் என்று சொன்னது முக்கியமான ஒரு நகர்வாக இருக்கு. இதுல முக்கியமா அமலாக்கத்துறை தரப்பிலிருந்து இதற்கான அரவிந்த் கெஜ்ரிவால் இதுல லஞ்சம் வாங்கியிருக்கிறார் என்பது சார்ந்த எந்த அட்டாச்மெண்ட்டும் இல்லை, ப்ரூஃப் இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து குறிப்பிட்டிருக்காங்க நீதிபதிகள். அது இவருக்கு ஜாமீன் கிடைப்பதற்கான ஒரு முக்கியமான விஷயமா மாறி இருக்கா? இருக்கலாம், ஆனா அது வந்து முக்கியமான விஷயமா இருந்தா இவருக்கு டோட்டல் ஜாமீனே கிடைச்சிருக்கணும், அன்கண்டிஷனலி பெயில் கிடைச்சிருக்கணும். அதையும் அவங்க மனசுல வச்சிருக்காங்க. அதனால அவங்களுக்கு என்ன தோணுதுன்னா, இது வந்து ஒரு ஜோடிக்கப்பட்ட வழக்குன்னு நினைக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகமா இருக்கு, இவரை உள்ள இழுத்து போடணும் அப்படிங்கிற எண்ணம் அதிகமா இருக்கு, ஆதாரங்கள் வந்து அந்த அளவுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் மனசுல நினைச்சிருக்கலாம். இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு பாலச்சந்திரன். டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கான இந்த இடைக்கால ஜாமீன் என்பது ஒரு முக்கியமான ஒரு நகர்வாக பார்க்கப்படுகிறது. அமலாக்கத்துறை தரப்பில் இந்த பிஎம்எல்ஏ சட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த விதிகளின் அடிப்படையிலும் சரி, அதே போன்று இவர்களுக்கு, அதாவது முதலமைச்சராக இருக்கக்கூடியவர்கள் அல்லது அரசியல்வாதியாக இருக்கக்கூடியவர்களுக்கு ஜாமீன் வழங்குவது என்பது ஒரு அடிப்படை உரிமையாக, ஃபண்டமெண்டல் ரைட்டாகவோ அல்லது கான்ஸ்டிடியூஷனல் ரைட்டாகவோ லீகல் ரைட்டாகவோ கூட இல்லை என்ற வகையில் எல்லாம் பல்வேறு எதிர்ப்புகளை அமலாக்கத்துறை தரப்பில் தெரிவித்திருந்தார்கள். ஆனாலும் கூட அவருக்கு இடைக்கால ஜாமீன் வழங்க முடியும் என்ற கருத்தை ஏற்கனவே விசாரணையின் போது உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தெரிவித்திருந்தார்கள். இந்த நிலையில் தான் இது சார்ந்த விசாரணைகள் எல்லாம் முடிந்து இன்று உத்தரவு பிறப்பிக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லப்பட்ட நிலையில் தற்பொழுது அவருக்கான இடைக்கால ஜாமீனை உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். முக்கியமாக June 1 வரை அவருக்கு இடைக்கால ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கிறது. 2 அவர் மீண்டும் ஆஜராக வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. முழுக்க முழுக்க தேர்தலுக்கான பிரச்சாரத்தில் ஈடுபடுவதில் இது ஒரு தடையாக இருக்கக்கூடாது என்ற அடிப்படையில் இந்த ஜாமீன் வழங்கப்பட்டிருப்பது முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. மற்ற செய்திகளை இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம். இணைந்திருங்கள் நியூஸ் 18 தமிழ்நாடு.